பால் மாவுலயே பிஸ்கட் செய்ய போறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியானதுதான். வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். அதோட திங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், எடுத்து வச்சுட்டாங்க, நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க ஒன் பை ஒன். ரொம்ப முக்கியமா என்ன வேணும்னா, அதெல்லாம் செய்யறதுக்கு பேஷன் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். அது எங்கிட்ட இல்ல பாருங்களேன். சோ விஜயா கிட்ட தான் இருக்குது. அதனால விஜயா செய்யறாங்க, நாம ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். ஓகே வாங்க பாக்கலாம். என்னன்னா ஆரம்பிக்கலாமா? ஒரு கப் பட்டர் இல்லாட்டி பிளான்டா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு, ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பண்டான் ஃப்ளேவர் எசன்ஸு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எசன்ஸ் வெனிலா, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்துட்டு ஷார்ட்டனிங் சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப் தின் பால், திக்கான தின் பால். இந்த பொருள்லாம் போட்டு முதல்ல நல்லா பிளெண்டர் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு அது வந்து மறுபடியும் பீட் பண்ணி அதை எடுத்துக்கணும், ரெடி பண்ணிடணும். அடுத்து பால் மாவு ஒரு கப் போடணும். பால் மாவு நம்ம வீட்டுக்கு நார்மலாக டீ கலக்கிற பால் மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது கோதுமை மாவு வந்துட்டு 1.5 கப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊலி பண்ணி பிஸ்கட் மாதிரி அச்சில் வச்சு எடுத்துகிட்டு தான் அவனில் வச்சு எடுக்கணும். அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த பிஸ்கட்டை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டா பிஸ்கட் ரெடி. ஹாய், நம்ம வந்து பால் பிஸ்கட் செஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம காளிமா சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறாங்க. அம்மா வேலையாக இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு கேட்போம். ஸோ காளிமா சாப்பிட்டு கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் காளியம்மா, சொந்த ரெசிபி. ஸோ இது வந்து என்னோட சொந்த ரெசிபி. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நன்றாக இருக்கிறது அக்கா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதுதான் முதல் தடவை நீங்க செய்யறேன் சொல்லுங்கன்னா பால் டேஸ்ட் இருக்கு. பால் டேஸ்ட், ஆமா. கலை குடிக்கலாமா சார்? பால் காஃபிலாம் அதாவது பிஸ்கட் செய்ய திறமை உள்ளவங்க மட்டும்தான் அது அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னோவேட்டிவா செய்ய முடியும், மாற்றங்கள் உண்டாக்க முடியும். சோ விஜயாக்கு வந்து தனிப்பட்ட பிஸ்கட்ல திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. சோ இப்பதான் தெரிய வருது. எனிவே சிம்பிளி நைஸ். நான் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டாச்சா? ஹவ் ஈஸி? நல்லா பாலா இருக்கு. பால் டேஸ்ட் உண்மையிலே. இதுல வந்து வெஜிடேரியன் வேற. சோ ஈஸி டு டூ. திங்ஸும் வந்து நிறைய இருக்கு, கொஞ்சமா தான் திங்ஸா இருந்துச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக. தீபாவளி ஸ்பெஷலாக சொல்லிட்டு ஐஷா சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது செய்யலாம், அது செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி மேக்கப் பண்ணலாம், இந்த சாரி கட்டலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புதுசாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து பிஸ்கட் மட்டும் இல்லை, நம்ம பிரியாணிலாம் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டே ட்யூன். இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பை பை, மீண்டும் சந்திப்போம்.